வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம கதை வடிவில் கேட்க போற திரைப்படம் பல விருதுகளை வாங்கிய அவள் ஒரு தொடர்கதை. கே பாலச்சந்தர் அவர்களால் 1974 தமிழில் வெளிவந்து இதனுடைய வெற்றியை தொடர்ந்து பல மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. வாங்க இப்ப நாம கதைக்குள்ள போகலாம். திரைப்படத்துடைய முதல் காட்சியிலேயே ஒரு பெண் தன்னை அலங்காரப்படுத்திட்டு இருக்காங்க, எல்லா வகையான ஒப்பனைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான வேலையை பொறுமையா செஞ்சுக்கிட்டே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பி வெளியே போன உடனேயே எல்லாருமே அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு தட்டாம்பிள்ள போயாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவும், பூனை வெளியே போயிருச்சுன்னா எலிக்கெல்லாமே கொண்டாட்டம் தானே, ஆனா இவ ஒருத்தி இவ்வளவு கண்டிப்பா இல்லைன்னா இந்த குடும்ப கொடசாயாம நடக்க முடியுமா அப்படின்னு பேசிக்குவாங்க. நடந்து போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தர் வந்து உண்டியல் குலுக்கிட்டே உண்ணாவிரதம் இருக்கிறோம், அதுக்கு நிதி வசூல் வேணும் அப்படின்னு கேட்பாரு. உண்ணாவிரதத்துக்கு எதுக்கு நிதி வசூல் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஃபேக்டரி மூடினதுனால கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இவங்களும், என்ன நம்பி வீட்டுல 9 இருக்காங்க, இப்படி போராடுறது பிச்சை எடுக்கிறதா ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்து அவரு ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்வாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. இதை கேட்டுட்டு, ஏன் அவங்க பக்கத்துல யாருமே இல்ல, தள்ளி நிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. மத்த பெண்கள் பக்கத்துல எல்லாம் ரொம்ப நெருக்கமாவே ஆண்கள் நிற்பாங்க, ஆனா இவங்க பக்கத்துல வரக்கு பயப்படுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, பக்கத்துல போனாலே அவ்வளவுதான் எரிச்சிருவா, பச்சை மிளகா ரொம்ப கர்வக்காரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பஸ்ல ஏறணும்னா ஒருத்தர் எந்திரிச்சு இவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. ஆனா இவங்களும், வயசான பாட்டி இருந்தாலும் இதே மாதிரிதான் இடம் கொடுப்பீங்களா, பேசாம உட்காரவங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவரு ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆபீஸ்க்குள்ள போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க, இப்ப சரியா மணி என்னாச்சு அப்படின்னு பேசிப்பாங்க. அப்ப இவங்க, கவிதா ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சாலே 10:00, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சீட்ல போய் உட்காருவாங்க. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கர்வம் பிடிச்சவ அப்படின்னு பேசிக்குவாங்க. பின்னாடியே இந்த படத்தோட வாய்ஸ் ஓவர்ல, தட்டாம்பிள்ள, திமிரு பிடிச்சவ, கர்வம் பிடிச்சவ, அகம்பாவக்காரி, கோபக்காரி, இந்த மாதிரியான பட்டங்களை தான் நம்ம கவிதா தினம் தினம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அவங்க வாழ்க்கை பயணத்தை பாக்கலாம்னு தான் கதையே உள்ள நகருது. அடுத்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் சந்திராவோட என்ட்ரி இது. ஒரு அம்மா கையில புக் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க, பக்கத்திலேயே புடவை மேல அயன் பாக்ஸ் வச்சது அப்படியே இருந்து புடவை கருகி போயிடுது. வெளியே குளிச்சுட்டு வந்த அவங்க பொண்ணு, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, புடவை வீணா போயிடுச்சேன்னு சொன்னோன்னே, இல்ல சூடாகறக்குள்ள புக் படிக்கலான்னு உட்காந்தேன் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, நீ எப்பத்தாலும் புக் தான் படிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன வயசுலயே கணவர் இழந்துட்டு இப்படி நிற்கதையா நிக்கிற எனக்கு இந்த புக்ஸ் தானேமா சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சந்திராவும் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. கவிதாவும் சந்திராவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில மீட் பண்ணிப்பாங்க. அப்ப அந்த வழியா ஒரு கார் வரும். லிப்ட் கேட்ட நம்ம சந்திரா வேகமா முன்னாடி போய் அந்த டிரைவர் கிட்ட நிப்பாங்க. அந்த டிரைவர் ஓரளவுக்கு வயசானவராதான் இருப்பாரு, ஆனா சந்திராவை ரொம்ப தப்பாதான் பாப்பாரு. இத நல்லா தெரிஞ்ச சந்திராவும் சிரிச்சுக்கிட்டே, லிப்ட் தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவரும் தாராளமா வாங்க அப்படின்னு சொன்னோடனே சந்திரா வேகமா போய் கவிதா வா போலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் பஸ்லயே வந்துக்கிறேன் அப்படிங்குவாங்க. அதுல நசுங்கிட்டு போறக்கு இந்த ஒரு ஆள் பார்த்தா தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கவிதாவோ, இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பஸ்லயே வந்துக்கிறேன்னு நடந்து போயிருவாங்க. இவங்களும் அதை கண்டுக்காம போய் கார்ல ஏறி ஆபீஸ்க்கு ஜம்முன்னு போயிருவாங்க. இங்க நம்ம கவிதா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மேனேஜர் பாக்குறதுக்காக போவாங்க. அப்ப மேனேஜரும் அவங்களுக்கு டைப் பண்றதுக்குண்டான கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டு அந்த லெட்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவங்களும் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஃபைல்ல வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமானு கேட்டிருந்தேனே, அந்த லெட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஃபைல்ல வச்சு வந்துச்சுன்னா அது முதலாளி கிட்ட தானே போகும், அங்கேயே அனுப்பியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு இவர், அதையே அங்கே அனுப்புனா இது பர்சனல் தானே அப்படிங்கும்போது, ஆஃபீஸில் எங்கேருந்து பர்சனல் வருது, ஃபைல்குள்ளே வச்சு அனுப்புனீங்க, நான் முதலாளிக்கு சப்மிட் பண்ணிவிட்டு என்ன வருதோ பார்த்துக்கோங்கிற மாதிரி கோவமாக சொல்லிடுவாங்க. இவரும் கொஞ்சம் சாஃப்டாகவும் பேசி பார்ப்பாரு, கோவமாகவும் கேட்டு பார்ப்பாரு, ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் அசைய மாட்டாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு கவிதாவை முதலாளியும் வர சொல்லியிருப்பாரு. முதலாளி நல்லா தமிழ் பேசுகிறா இருந்தாலும் அவர் ஒரு பெங்காலி. அவர் இந்த மாதிரி நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா அவரோட லைஃப்கே ஒரு பிரச்சனையாருமே, இதுக்காக தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்பாங்க. கவிதாவும் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தான் ஆகணும், அவர் எழுதின லவ் லெட்டருக்காக இல்லை, இவ்வளோ தப்பு தப்பாக எழுதிருக்கிற இங்கிலீஷ்க்காக அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. சரியா மணி 5 அடிச்ச உடனே எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ கவிதா கிட்ட வந்த சந்திரா, சாரி இன்னைக்கு என்னால் உன்னோட வர முடியாது, நான் என் பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறேன், உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே டைம்ல கரெக்டாக ஃபோன் வரும், அதை எடுத்து கவிதாவும் ரொம்ப சிரிச்சு குழஞ்சு பேசுவாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பார்ப்பாங்க. அப்போ ஃபோனை அவங்க காதில் வைக்கவும் அந்த பக்கம் இருந்து கவிதாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு சந்திராவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். இது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கவிதாவும், இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதா ரொம்ப நாளாவே ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காம தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப தன்னுடைய காதலரை சந்திக்கிறதுக்காக தான் கவிதாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்க.
அப்போ சப்ளையர் கொண்டு வந்து அவங்க சாப்பிடறதுக்காக அங்க பிளேட்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது நாங்க எதுவுமே ஆர்டர் பண்ணல, எப்படி பண்ணி கொண்டு வந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சப்ளையரோ, 2-3 வருஷம் பழக்கம் இல்லையா சார், சாதாரணமா இங்க வரும்போது ஒண்ணு ஜோடி மாறி இருக்கும், வருஷத்துக்கு ஒரு எண்ணிக்கை சேரும், ஆனா இங்க இரண்டானா எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கிருந்து போயிடுவாரு. இவங்களும் சிரிச்சுப்பாங்க. திலக்குக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. கவிதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, வயசு போயிட்டே இருக்கு, எவ்வளவு நாள் தான் காத்துட்டே இருக்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு கவிதாவும், இல்ல திலக், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க காத்துட்டு இருப்பேன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. இதுக்கு நடுவில் அந்த பக்கம் ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கிற சத்தம் கேட்கும். என்னடான்னு எட்டி பார்த்தா கவிதாவோட அண்ணன் பையன் தான் அங்க அடி வாங்கிட்டு இருப்பான். சப்ளையர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு ஓடி போலான்னு பார்த்தான், நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், கவிதா அதை பார்த்துட்டு திலக் முன்னாடி ஒன்றும் பேச முடியாம, சரி அவனை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க, நான் காசு கொடுத்துறேன் அப்படிங்குவாரு. ஆனா திலக்கோ அது பிடிக்காது, திருட்டு பையனுக்குலாம் நீ எதுக்கு காசு கொடுக்குறங்கிற மாதிரி கேட்பாரு. இவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனா நானே காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வாங்கிக்குவாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரெண்டு பேருமே பீச்சுக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா கவிதாவுடைய கண்ணு தெரியாத தம்பி பாடிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க கிட்ட வரும்போது திலக்கும், பாவம் குருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே கவிதாவோட தம்பியும், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம், காசு கொடுங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ பொய் சொல்லாத அப்படின்னு திலக்கும் சொல்லுவாரு. பொய் சொன்னாதாங்க காசு கொடுப்பீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது, நீ உண்மையை சொல்லு, நான் காசு தரேன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, நானும் என் அண்ணன் பையனும் போய் சினிமா பார்க்கறதுக்கு தான் நான் காசு கேட்குறேங்கிற மாதிரி சொல்லுவாரு. உனக்கு கண்ணே தெரியாதே, நீ எப்படிப்பா சினிமா பார்ப்ப அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு காது கேட்குமே, நான் கேட்டுக்குவேன், அவன் பார்த்துட்டே எனக்கு எல்லாமே சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்லுவான். உடனே திலக்கும் தன்னோட பர்ஸ்லேருந்து 50 பைசா எடுத்து கொடுத்து, இந்தாப்பா 50 பைசா, ரெண்டு பேரும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. உடனே அதை கவிதா தடுப்பாங்க. ஆனால் பேசுனா அவனுக்கு தெரிஞ்சிருமேங்கிறதுனால பேசாமலே தடுப்பாங்க. இவரும், ஏன் கொடுக்கலாமே பாவம் தானே அப்படிங்கவும், உங்களுக்கு ஏமா அவர் தான் கொடுக்குறாரு, தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சந்தோஷமாக வாழ்த்திட்டே அங்கேருந்து போவான். போற வழியில குழந்தைங்க ஒரு சிலர் விளையாண்டு இருக்கும் போது இவனை தள்ளி விட்டு இவனுடைய முக கண்ணாடி கீழே விழுந்துரும். அது அவனால எடுக்கவே முடியாது, ஆனா நேரம் ஆயிட்டதுனால வீட்டுக்கும் போயிருவான். அதை நம்ம கவிதா எடுத்துக்குவாங்க. திலக்கோ, யாரோ திருடினதுக்கு காசு கொடுக்கற, இங்க ஒரு குருட்டு பையனுக்கு காசு கொடுத்தா தடுக்கிற, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு கவிதாவும், ஒரு சிலதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கு உண்டான பதில் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுவாங்க. கவிதாவோட வீட்டுல நாம பார்த்த சின்ன பொண்ணு வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற ஒரு பாய்லர்ல ஒரு கரண்டியை வச்சு தட்டிட்டு, தட்டாம்புள்ள வர்றாங்க, தட்டாம்புள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே சும்மா இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு ஒரு வேலை செய்யறதும் படிக்கிறதும்னு உட்காந்துக்குவாங்க. அங்க அழுதுட்டு இருந்த பச்சை குழந்தை கூட இவங்களோட செருப்பு சத்தத்தை கேட்ட உடனே அழுகையை நிறுத்திடும். உள்ள வந்த கவிதா தன்னோட பொருள்கள் எல்லாம் விட்டு எறிவாங்க. எல்லாமே பறக்கும், சத்தம் கேட்கும். இதை பார்த்த எல்லாருமே எட்டி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. கவிதாவும் புடவையை மாத்திட்டு வெளியே வருவாங்க. நேரா வந்து தன்னோட தம்பி கிட்ட போவாங்க. கண்ணு தெரியாத தம்பியும் அவன் பிச்சை எடுத்து சேர்த்த காசெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஒழிச்சு வைக்கிறக்காக போயிட்டு இருப்பான். நேரா அவன் கிட்ட போயிட்டு, உன்னோட மூக்கு கண்ணாடி எங்க போச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவனும், நான் எங்கேயோ கைமறதியா வச்சுட்டேன் போல இருக்கு, எங்கன்னே தெரியல, எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன் அப்படிங்குவான். ஓ, அது என் கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, உங்க கையிலயா இப்படி அப்படின்னு பயந்துட்டே கேட்பான். நீ காத்து வாங்க போயிட்டு கவிதை வாங்கினியே அங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிடும், அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவான். தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற டிஃபன் பாக்ஸையும் கீழே போட்டுருவான். காசெல்லாம் விழுந்துரும். ஓ, இதெல்லாம் உன்னோட சம்பாத்தியமா, எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் அழுன்னு அழுவான். மூக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு நேரா தன்னோட அண்ணன் பையன்கிட்ட போவாங்க. அவன் படிச்சுட்டே இருக்கிறவன் எதுக்கு நம்ம கிட்ட வராங்கன்னு திருத்திருன்னு முழிப்பான். அப்ப உடனே, என்னடா பன் பட்டர் ஜாம் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அவன் தானா அழுக ஆரம்பிச்சுட்டு தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிருவான். தோப்புக்கரணம் போடப்படவே கையை இப்படின்னு நிறுத்துடுவனே பாதிலேயே அப்படியே நிற்பான், அசையாம அப்படியே அவங்க உள்ள போயிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்த எல்லாருக்குமே இந்த கவிதா ஏந்தா இப்படி பண்றாங்களோங்கிற மாதிரி தான் தோணும். கவிதாவோட அம்மா வந்து, ஏம்மா இவங்க கிட்ட இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒருத்தன் பிச்சை எடுத்தான், இன்னொருத்தன் திருடி சாப்பிட்டான் அப்படிங்குவாங்க. அதை கேரணும் இவங்களுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிரும். நைட்டு ரெண்டு பேத்துக்குமே சோறு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவிதா தன்னோட ரூம்குள்ள போயிருவாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க அம்மாவும் புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் இப்போ சுவாரஸ்யமா உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஏதாவது புக்காங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல இல்ல, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அவரும் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு அவங்க அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அவங்க அம்மாவும், பாய் ஃப்ரெண்ட்னா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இவங்களும், இதுல என்ன இருக்கு, நாங்க வெளியெல்லாம் சுத்துவோம், டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கம்பானியன் அவ்வளவுதான், நான் சிரிப்பேன், அவன் செலவழிப்பான், ஃபட்டாஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந்த தப்பான விஷயமுமே கிடையாது, எது செஞ்சாலும் ஃபட்டாஃபட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க கவிதாவோட விதவை தங்கச்சி கேலண்டர் பக்கத்தை கிழிச்சு ஒரு தட்டில் மூடும்போது மாடியில இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்கும். நாய் குறைக்கிற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்கும் அப்படின்னு மேலே பார்ப்பாங்க. இங்க நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய என்ட்ரி இருக்கு.
அவரு விகட கச்சேரி செய்யறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. டெய்லியும் மாடியில உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வீட்டு மாடியில் இருக்கிற ஒரு போர்ஷன்ல தான் அவர் குடியிருக்காரு. பாட்டு பாடிட்டே நடுவுல மிருகங்களுடைய சத்தம், சிரிப்பு அப்படின்னு சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிற கச்சேரி நடத்துறது தான் இவரோட ஆசை. அப்ப கவிதாவோட தங்கச்சியும் மாடிக்கு வருவாங்க. வந்துட்டு சாதகம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும், டெய்லியும் சாதகம் நடக்குதுங்க, ஆனா ஜாதகம் தான் சரியில்லை, ஒரு கச்சேரியும் அமைய மாட்டேங்குது, எப்படியும் நான் கண்டிப்பா கச்சேரி பண்ணிடுவேன் அப்படிங்குவாரு. அந்த சமயத்துல இவங்களும் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைன்னு வீட்டுல பலகாரம் பண்ண இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வடை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு உடனே, மாடியில் இருக்கிற இந்த ஒண்டிக்கட்டைக்காக எவ்வளோ உதவி பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி தான் நன்றி சொல்ல போகிறேனோ அப்படிங்கும்போது ஒரு துண்டு பேப்பரை கையில் கொடுத்து, இது ரசிகை விருப்பம், இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எப்போவுமே ஒரு ஹிந்தி பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க, அதை தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. உடனே அவரும் பாடுவார், அவங்களும் அதை கேட்டுட்டே கீழே இறங்கி போவாங்க. அப்போ அவங்க அம்மாவும், என்ன பாட்டு இது, நீயும் பாடுற அவனும் பாடுறான், ஒன்றுமே புரியாமல் என்னடி பாட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதில் நிறைய அர்த்தம் இருக்குமா, ஹிந்தியில ஒரு விதவை ஹீரோயின் பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. தன்னோட அம்மாவும் தன்னோட பொண்ணோட நிலைமையை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அடுத்த காட்சியிலேயே கவிதாவோட அண்ணியும் அவங்களோட பையனும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் வந்துட்டு, இந்த மாதிரி குழாயில தண்ணி வரல, அதனால மாநகராட்சிக்கு பெட்டிஷன் கொடுக்க போறோம், வீட்டோட தலைவர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவங்களும், அப்பாவோட பேரை சொல்லுடா அப்படிங்குவாங்க. அந்த பையனும், மூர்த்தி அப்படின்னு சொல்லவும், வெறும் மூர்த்தியா, இனிஷியல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உள்ள இருந்து கவிதா வந்துட்டு, வெக்கங்கெட்ட மூர்த்தின்னு எழுதிக்கோங்க, இந்த வீட்டுக்கு ஏது தலைவன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுப்பாங்க. அவங்களும் போயிருவாங்க. இதை கேட்டு அவங்க அன்னைக்கு ரொம்ப கோபம் வந்துடும். சும்மா ஒரு பெட்டிஷன்ல கூட தலைவர்னு அவரோட பேர் எழுதக்கூடாதா அப்படிங்குவாங்க. பேர் எழுதணும்னா அந்த மாதிரி நடந்துக்கணும். தங்கச்சியோட கல்யாணத்துல வாங்கி வச்ச வெள்ளி குத்து விளக்க திருடிட்டு போன அவனோட பேர் தலைவர்னு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கோபமா கேட்பாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு, அவெல்லாம் அதை மீட்டு கொடுத்துருவான், நீ ஏண்டி இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி இவங்களதான் திட்டுவாங்க. இவங்களும் அவங்க அண்ணிக்கிட்ட கோபமா பேசுவோம். அவங்க அம்மா, அவன் மேல இருக்கிற கோபத்தை இவன் மேல ஏன் காட்டுற அப்படின்னு கேட்கும்போது, இவன் மூலியமா அங்க போட்டோம், அப்பவா அவன் திருந்துறான்னு பாக்கலாம் அப்படிங்குவாங்க. இப்ப நீ பேசுனதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படிங்கவும், கவிதாவும் அவன் ஒரு காலிட்டுன்னு அப்படிதான் சத்தம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. கரெக்டா ரோட்ல ஒரு காலிட்டுன்னு உருண்டு போற மாதிரி காமிக்கும், அதை ஒருத்தர் காலில் பிடிப்பாரு, அவரு தான் மூர்த்தி. உடனே, இது என்ன இது, இப்படி எல்லாம் வெளிநாட்டுல விட்டுருவாங்களா, எவ்வளவு குப்பையா இருக்கு, ஒண்ணுமே சரியில்லை, யாருக்குமே பொறுப்பு இல்லை, இந்தியாவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி, நேற்று இது பாத்தீங்களா, வீண கச்சேரி கேட்டீங்களா, ரேடியோ கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறவங்க தலையை ஆட்டிட்டே பஸ்க்காக காத்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அப்படியே, உங்ககிட்ட ஒரு எட்டனா இருக்குமா சார், சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சார் அப்படிங்குவாரு. அவரும், என்னடா இது வம்புன்னு சொல்லிட்டு கையில காசு கொடுத்துருவாரு. அதை வாங்கிட்டு நேரா சாராய கடைக்கு போயிருவாரு. கவிதாவோட அம்மாவும் அவங்க வருகைக்காக வெளியவே காத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்தோன்னே வேகமா அவங்க பக்கத்துல போவாங்க. என்னம்மா லேட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே, ஓ இன்னைக்கு தேதி ஒன்று, சம்பள நாள், அதனால பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டு, இதுல டிஃபன் பாக்ஸ்க்குள்ள பாரு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. சம்பளம் 50 ரூபா ஜாஸ்தியா போடுறாங்கன்னு சொன்னியம்மா அப்படிங்கும்போது, அது என்னோட உழைப்பு கிடைச்ச காசு அப்படின்னு கோபமா சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவங்களும் அதுல இருக்க காசை எண்ணி பார்த்துட்டு, எப்பவுமே 300 ரூபா தருவியே, இந்த தடவை பாதி ஆக்கிட்டேம்மா அப்படிங்குவாங்க. மீதியை உன்னோட புள்ள தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம்ல கரெக்டா மூர்த்தியும் வீட்டுக்குள்ள தள்ளாடிட்டே வருவாரு. என்ன பிரதர் ஆடிக்கிட்டே வரீங்க, என்னம்மா வேலைக்கு போறான்னு சொன்னா இப்ப என்ன இந்த ஆட்டம் அப்படிங்குவாங்க. அவங்க அம்மாவும், அப்பா வேலைக்கு போறேன்னு சொன்னியேப்பா, சம்பளம் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரோ கையை இப்படி காட்டிட்டு ஒரு மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. அதை கேட்ட கவிதாவும், இவனமோ சம்பளம் கொண்டு வருவான், குடும்ப தலைவன் எல்லாம் சொன்னீங்களே, இந்த குடும்பத்தை சுமக்கறதுக்கு நான் தயார், ஆனா இந்த குட்டிச்சவரெல்லாம் என்னால சுமக்க முடியாதுங்குவாங்க. என்ன சொல்ற கவிதா அப்படின்னு கேட்கவும், இப்பவே இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்குவாங்க. அவங்க அம்மா பதறி போய், எப்படிமா இவனை வெளியே அனுப்புறது அப்படிங்குவாங்க. அவங்க அண்ணியும், இவ்வளவு தூரம் பேச்சை கேட்டு இந்த வீட்டுல இருக்கட்டுமா, வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்னாதான் கேட்கல, அதான் பத்தினி சொல்றால வெளியே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, மூர்த்தி அவர் மட்டும் வெளியே எந்திரிச்சு போயிடுவாரு. அவங்க அம்மாவும் தடுக்க போகும்போது, யாருமே அவனை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உள்ளே இருப்பாங்க. அவரும் தலாடிட்டே வெளியே போயிட்டு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப அருமையான பாடல். அவர் வெளியே போயிட்டாரேன்னு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, கவிதாவை தவிர. அவங்க அம்மா சாப்பிடாம படுத்திருப்பாங்க. கவிதாவுடைய ரெண்டாவது தங்கச்சியும் அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து சாப்பிட வைப்பாங்க. கவிதா பாட்டுல சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா அவங்க அம்மாவால சாப்பிடவே முடியாது. தன் பையன் இப்படி ரோட்ல கஷ்டப்படுறானேன்னு சொல்லி வருத்தத்துல அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல ஜன்னல் கிட்ட இருந்து தட்டுற சத்தம் கேட்கும். அவங்க அம்மா உடனே வேகமா வந்து தட்டுல சாப்பாடு எடுத்து ஜன்னல் வழியா அவர் கொடுக்கறதுக்காக வருவாரு. அதை பார்த்த கவிதா, தட்டு ஜன்னல் வழியா வெளியே போகாதுமா, இலையில வச்சு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா குழந்தை அழுகிற சத்தம் ரொம்ப கேட்கும். குழந்தை அழுதுட்டே இருக்கும். பாத்துட்டே இருந்த கவிதாவும் எந்திரிச்சு வந்து அண்ணியும் அண்ணியும் கூப்பிடுவாங்க. அவங்க அண்ணி அங்க இருக்க மாட்டாங்க. குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்திட்டு, அண்ணி எங்க போனாங்க, குழந்தை இப்படி அழுகுதே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பக்கத்துல படுத்துட்டு இருக்க அவங்க தங்கச்சியும், தெரியலையே இங்கதான் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தா ரூம் குள்ள இருந்து அவங்க அண்ணா வருவாரு. இதோ வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப வேகமா வெளியே வருவாங்க. அதை பார்த்த கவிதா,
சம்பாதிக்கிறதுக்கு நானு, சாப்பாடு போடுறதுக்கு இவங்க, இதுல ஒரு மனைவி வேற அப்படின்னு கேவலமா திட்டிட்டு ரூம்குள்ள போயிடுவாங்க. இங்க சந்திரா அவங்க வீட்டு கட்டில படுத்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல புக் படிச்சுட்டு இருந்த அவங்க அம்மா, என்னம்மா இவ்வளோ டயர்டா இருக்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்க சொன்னது உண்மைதாம்மா, அந்த பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, இப்போ நாங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறோம், எங்க ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டனா அந்த அம்மாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த காதலோட சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அம்மாவும் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கவிதா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா வேகமா வந்து, பாரதியோட மாமனார் வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லும்போது, மாமனாரா, மாஜி மாமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாத, அவங்க காதல விழுந்துட போகுது, அவங்க வந்திருக்காங்க, ஒரு எட்டு வந்து பாத்துறேன் அப்படிங்கும்போது, நான் எதுக்கு, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன்ல, நீங்களே பார்த்து அனுப்புங்க அப்படிங்கும்போது, அவர் உன்னை பாக்கணுமாமா அப்படிங்குவாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க, மரியாதையா வந்து ரெண்டு வார்த்தை பேசுமா அப்படிங்கவும் கவிதாவும் வேகமா வருவாங்க. வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க தங்க பாரதியோட மாமனாரும், என் பையன் இறந்த சோகத்தை எப்படிமா மறக்கிறது அப்படிங்குவாங்க. உடனே இவங்களும், எங்களாலையும் தான் மறக்கவே முடியல, மறக்கணும்னு நினைச்சாலும் நீங்க தான் வந்து ஞாபகப்படுத்திடுறீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபமா தான் சொல்லுவாங்க. அவங்க மாமனாரும், என்னோட பையனோட பிறந்த நாள் வருதுமா அப்படிங்குவாங்க. ஓ அப்படியா, எங்களுக்கு நினைவு நாள் தான் ஞாபகம் இருக்கு, பிறந்த நாள்லாம் ஞாபகத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாரதியோடைய மாமனாரும், ஒவ்வொரு வருஷமும் என்னோட பையன் அவனோட பிறந்த நாளுக்கு ஒரு சில ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாமா, இந்த மூணு வருஷமா அவன் இல்லாதப்ப நான் செஞ்சிட்டு இருந்தேன், இந்த வருஷம் என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கும்போது, கவிதாவுக்கு ரொம்ப கோவம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு பாரதி உள்ள வந்து அவங்களை இழுத்துட்டு ரூம்குள்ள வந்துருவாங்க. வந்து கதவை சாத்திட்டு, அக்கா ஒரு 100 ரூபாய் கொடுக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவங்களும், பையனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பிறந்த நாள் என்ன இருக்கு, அதுக்காக செலவுக்கு நம்ம ஏன் காசு தரணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பாரதியும், நான் உங்ககிட்ட இனாமா கேட்கல, நான் வேலை செஞ்சு உனக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துருவேன், கடனா 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பாங்க. கவிதாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும், கடனாவா, அப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன கணக்கு, இதுக்கு கடன்னா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாசம் எனக்கு நிறைய ஆர்டர் வரும், நீ கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிடுவாங்க. கவிதாவும் கோவமா, கரெக்டா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுப்பாங்க. கவிதாவும் திலக்கும் வழக்கம் போல பீச் பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இதுதான் எங்களோட ரெஸ்ட் ஹவுஸ், எங்க அம்மா இங்கேதான் இருக்காங்க, வா அப்படின்னு கூப்பிடும்போது, உங்க அம்மாவை சந்திக்கணுமா அப்படின்னு கவிதா கொஞ்சம் தயங்குவாங்க. அதனால என்ன இருக்கு, வா, ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அவங்க அம்மாவும், பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்க, என் பையன் எத்தனை நாள் தான் காத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு, என்னோட குடும்பத்தை நான் பாத்துக்கணும், அது முடிஞ்ச உடனேதான் கல்யாணம் நான் இருக்கேன், இது அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு திலக்கோட அம்மாவும், அதனால என்னமா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமும் நீ வேலைக்கு போய் உன் வீட்டை பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லும்போது, தன்னோட மருமக வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு அவ வீட்டுக்கு போகுது அப்படிங்கறத எந்த மாமியாரும் விரும்ப மாட்டாங்கிறது என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அவங்க மாமியாருக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், எந்திரிச்சு நிப்பாங்க. திலக்கும் அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும் போதே, கவிதா ரெண்டு, சரி நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. திலக்கு ரெண்டு, இன்னும் அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்படலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவங்க வந்துட்டு, இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு, இது என்ன இன்டர்வியூவா, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கே என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் வரேன் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. திலக்கு அதுல ரொம்ப வருத்தமா இருக்கும், என்ன கவிதா அம்மா கிட்ட இப்படியா பேசுறது, கொஞ்சம் சாஃப்டா பேச மாட்டேயா அப்படிங்கும்போது, இது என் கூடவே பிறந்தது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஏதாவது கேட்கும்போது கவிதாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா குடும்பத்தோட சூழ்நிலையால அதை தவிர்த்துட்டே இருப்பாங்க. அந்த இருக்கத்தால அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவர் ஏதோ பேசும்போது அங்க அப்படியே ஒரு பாட்டும் வரும். கவிதா மாடியில உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா மெதுவா காஃபி கொடுக்கறதுக்காக வந்தவங்க கவிதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படிங்கும்போது, உங்க அப்பா கனவுல வந்தாரு, திருவண்ணாமலையில ஒருத்தவங்க இருக்காங்களாமா, வெத்தலையில மை போட்டு பார்த்தே தொலைஞ்சு போனவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்களாமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஓடி போன அப்பாவை கண்டுபிடிக்க போறியா, அதனால யாருக்கும் என்ன பிரயோஜனமும் கிடையாது, 500 ரூபாய்லாம் என்கிட்ட இல்லம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவோ செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்துடும், உயிரோட ஓடி போனவரை செத்து போயிட்டாருங்கிற கல்நெஞ்சுக்காரி அப்படின்னு திட்டிட்டு கீழே வந்துருவாங்க. கவிதா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்து ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு, இந்த மாதிரி அன்னைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணனை சம்பாதிச்சு ஒரு படி அரிசி வாங்கிட்டு வர சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா அன்னி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்களுக்கு உடம்புக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்கிட்ட எல்லாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட பையனை கூப்பிட்டு கையில காசு கொடுத்து, இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வா சீக்கிரமா போயின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துடும், லிப்ஸ்டிக் வாங்குறக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கவிதாவும் கோவமா, இது ஒன்றும் அனாதாசிரமம் கிடையாது, அதே மாதிரி அண்ணியும் ஒன்றும் விதவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அந்த குளத்துல இங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ நிம்மதியா இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல அங்க வந்த அண்ணாவும், இவ என்ன இவ்வளவு திமிரா பேசுறா,
இவ்வளவு சம்பாதிக்கிறா, இவளுக்குன்னு தனியா ரூமு கட்டில் ஃபேனு எல்லா வசதியும் இருக்கு, நம்ம மட்டும் கட்டாந்தரையில கிடக்கணும், இவளுக்கு கட்டில் மெத்த எல்லாமே வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்பாரு. அவங்க அம்மாவும் திட்டுவாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாளாமா, என்ன பண்றானே தெரியல அப்படிங்குவாங்க. அவங்க அண்ணாவும் வந்து இப்படி அலங்கரிச்சுக்கிட்டு போய் அப்படி என்ன வேலை தான் நீ பார்க்க போறேன்னு கேவலமா பேசிட்டு, நீ சம்பாதிச்சதுக்கெல்லாம் கணக்கெங்க, இவ்வளவு நாளா சம்பாதிச்சு வச்சிருக்கே, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. எல்லாருமே ரொம்ப கோவமா அவங்களை திட்ட ஆரம்பிக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். எந்திரிச்சு போய் அங்க டிராயர்ல இருந்து சில பாஸ்புக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர் எடுத்து பார்க்கும்போது முதல் பாஸ்புக், பாரதி உன்னோட விதவை தங்கச்சிக்காக தான் நான் காசு சேர்த்திட்டு இருக்கேன், அடுத்த தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக சேர்க்கிறேன், அடுத்த தம்பிக்கு கண் ஆபரேஷனுக்காக சேர்த்துட்டு இருக்கேன், அடுத்து உன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் பின்னாடி படிப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சேர்த்துட்டு இருக்கேன், என்னோட பேர் அங்க எங்கேயாவது இருக்கா, உன்னோட தங்கச்சி தம்பிகளுக்காகவும் உன்னோட வாரிசுகளுக்காகவும் தான் நான் பணம் சேர்த்துட்டு இருக்கேன், லட்ச லட்சமா நான் ஒன்னும் சேர்க்கலனாலும் லட்சியத்தோட இந்த குடும்பத்துக்காக தான் பணம் சேர்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லையே இருந்தா இத்தனால நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல என்ன நீ கேள்வி கேட்கற, நீயே இந்த வீட்டோட தலைவனா இருந்துக்கோ, நான் உன் அண்ணனா மதிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல ஒரு தலைவனா நீ நின்று என்ன எதிர்கொள்ளு, ஏதோ ஒரு வேலையை கொண்டுட்டு வா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் அடங்கி பேசாம இருந்துக்கிறேன், இல்லையா என்ன வெளியே போன்னு சொன்னாலும் நான் போய்க்கிறேன், உனக்கு சம்மதமா ராத்திரி 8 மணிக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. யாருமே நம்மள புரிஞ்சுக்காம போயிட்டாங்களேன்னு ரொம்ப விரக்தியில தன்னோட ஃப்ரெண்ட் சந்திரா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சந்திராவோ சும்மா தம்பி தங்கச்சின்னு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத சென்டிமெண்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கவிதாவும், நீ தனியாளா இருக்கிறதுனால உனக்கு இதெல்லாம் தெரியல, ஒரு பெரிய குடும்பமா தங்கச்சி தம்பின்னு பிறந்திருக்கும் போது அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே சந்திராவும் இந்த உலகத்தை பத்தியும் இதுல இருக்கிற கட்டுப்பாடுகளை பத்தியும் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு நடுவிலேயே சந்திராவும் அவங்களுடைய காதலரும் ரொம்ப நெருக்கமாயிருவாங்க. ராத்திரி 8 மணிக்கு கவிதா வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க அண்ணா மூர்த்தி அங்க முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல நீ இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப நான் இங்க இருக்கணுமா இல்ல வீட்டு விட்டு போயிடணுமா அப்படின்னு கேட்கும் போதே அவங்க அண்ணா அப்படியே குடிச்சிட்டு விழுந்துருவாங்க. இதை பார்த்தா எல்லாருமே ஒண்ணுமே பேசாம அப்படியே தலை குனிஞ்சிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. இப்படி பேசினாலாவது இந்த வீட்டோட பொறுப்பை அவங்க எடுத்துக்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த கவிதாவும் பேசாம போய் சோஃபால உட்காந்து கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் விசிறியால வீசி விடுவாங்க, அவங்க அம்மா காஃபி கொடுப்பாங்க, தங்கச்சி பாரதி காலமுக்கி விடுவாங்க, உன்னை விட்டா வேற நாதி இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நடந்துக்குவாங்க. கவிதாவும் திலக்கும் சந்திச்சுக்குவாங்க. அப்ப திலக் கவிதா கிட்ட ஒரு டைரி கொடுப்பாங்க, உள்ள எடுத்து பார்க்கும்போது 5 எழுதியிருக்கும். என்ன திலக் இது வருஷம் வருஷம் ஒரு டைரி தரீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம சந்திச்சு 5 ஆயிடுச்சு கவிதா, நம்ம இன்னும் காதலர்களாவே தான் இருக்கோம், எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தான் சொல்லியிருக்கேனே என்னோட குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு இன்னும் எனக்கு தீரல, அது ஓரளவுக்கு தீரும் பொழுதுதான் என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, பொறுப்பு கடமை எல்லாமே இருக்கலாம், ஆனா நம்ம வயசு அதுக்காக காத்துட்டு இருக்குமா அப்படின்னு திலக் கேட்பாரு. நான் உங்களைதான் காதலிக்கிறேன், உங்களோட இளமைய கிடையாது அப்படின்னு சொல்லி கவிதா சொல்வாங்க. அதுக்கு திலக், நான் உன்னையும் காதலிக்கிறேன், உன்னோட இளமையையும் காதலிக்கிறேன், எதையுமே வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கவிதா வேகமா எந்திரிச்சு அங்கிருந்து போயிருவாங்க. இங்க பிரசாதும் பாரதி கிட்ட அவரோட கிழிஞ்ச சட்டைய கொண்டு வந்து கொடுத்து தைச்சு கொடுக்க சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சட்டையை போட்டு வெளியே போனோங்கறக்காக காத்துட்டு இருப்பாரு. அதுக்கு நடுவில் அவங்க ஒரு சிலது பேசிக்குவாங்க, சட்டையை தைச்சு கொடுத்தோடனே கொஞ்சம் காசு கொடுத்து இதுதான் தைக்கிறக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதானா நீங்க எனக்கு செய்யறது, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு பாரதி சொல்லுவாங்க. பிரசாதுக்கு பாரதியை ரொம்பவே பிடிச்சிருக்கும். கொஞ்சம் முன்னேறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவர் இருப்பாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு என்னதான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. அப்போ அவங்களோட ரெண்டாவது தங்கச்சி வேகமா ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஓடி வருவாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பயந்துட்டே, அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லவும் அவங்க அக்காவையும் அவங்க அம்மாவையும் மாறி மாறி பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும், ஆனா அவங்க அக்கா முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கும். அப்ப கவிதாவும் முதல்ல பிரிச்சு என்னன்னு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிரிச்சு அவங்க படிக்கும் போது, இந்த மாதிரி நான் போனதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்த இடத்துல என்னால முடிஞ்ச செல்வங்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதோட நான் நம்ம வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே கவிதாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அப்பா திரும்பி வரப்போறாரு, இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் கட்டி பிடிச்சு சந்தோஷமா ஆடுவாங்க. அந்த சந்தோஷத்துல அங்க பக்கத்துல இருந்த இங்கு பாட்டில் இருக்கிற இங்க் எடுத்து தண்ணியில கலந்து எல்லாரோட முகத்திலையும் கருப்பா பூசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் ராஜினாமா கடிதத்தோட ஆபீஸ்க்கு போயிருப்பாங்க. போற வழியிலேயே திலக்க சந்திச்சு ரெண்டு விரல நீட்டி இதுல ஏதாவது ஒன்னு தொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் தொட்டதும் குட்டி கவிதா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலையே அப்படிங்கும் போது, நமக்கு முதல்ல குட்டி கவிதா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறேங்கும் போது, எங்க அப்பா திரும்பி வரப்போறாராமா, நான் வேலையை விட போறேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திலக்குக்கும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. போற வழியிலேயே தன்னோட ஃப்ரெண்ட பஸ்ல பாத்துட்டு, இந்த மாதிரி எங்க அப்பா வரப்போறாங்க, என்னோட கஷ்டம் எல்லாம் முடிய போது, நான் குடும்ப பொறுப்புல இருந்து விலகி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சந்திராவோ ரொம்ப சந்தோஷம், அப்படி உன்ன ரெண்டு நாளா பாக்கணும்னு
நினைச்ச பார்க்கவே முடியல, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சந்திராவும் இல்லை நான் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்லையா ஏன் அப்படிங்கும்போது அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. அபார்ஷனா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாமா, வந்து கையை பிடிச்சிட்டே அழுதான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன், அதனால தான் போய் அபார்ஷனும் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்குவாங்க. இதை கேட்டோன்னே கவிதாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் வேற என்ன பண்ணுறது அவன் சரியான பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றும் பெருசாக நடக்காத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. உங்கள் அம்மா இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவிதா கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறதா சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படிங்குவாங்க. வீட்டுக்கு ரொம்ப ஆசையாக ஓடி வருவாங்க கவிதா. அப்போ அங்கே சாமியாராக அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு, எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணி திருநீர் கொடுத்துட்ருப்பாரு. அதை பார்த்துட்டு அப்படியே நிற்பாங்க, இதுதாங்க நம்ம கவிதா அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ துரும்பா இழைச்சி போயிட்டாலே அப்படிங்குவாங்க. அதுக்கு கவிதாவும் யார் இந்த பரதேசி அப்படின்னு கேட்பாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அம்மாவும் ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிற இது உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பாவா வரலையே பரதேசியாக தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில கரியை பூசிக்கிட்டு இவங்கெல்லாம் விளையாடிக்கிட்டதை நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு விளையாட்டுக்கு தான் எல்லாத்தோட மூஞ்சிலையும் கறி பூசினேன், ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம முகத்தில் கறி பூசிட்டாரே அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசுவாங்க. இவரும் இந்தாம்மா குழந்தை திருநீர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவங்களோ நீங்கள் எழுதியிருந்த செல்வம் இதுதானா அப்படின்னு கேட்பாங்க. நான் எழுதியிருந்த செல்வம் பக்தி செல்வம் ஞான செல்வம் தவ செல்வம்னு சொல்வார், போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு கவிதா சொல்லிடுவாங்க. நான் ரிஷிகேஷ்லேருந்து வரேம்மா, கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கேன், போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன் அப்படிங்குவாரு. ஓ போகிற வழியில் பார்க்கறதுக்கு தான் வந்தீங்களா, இங்கேயே நிரந்தரமாக இருக்கிறக்காக வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும் நான் தான் குடும்பத்தெல்லாம் திறந்துட்டேனே அப்படிங்கும்போது சரி இப்போ எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மாவும் வந்த மனுஷன் ஒரு வேளை சாப்பிட்டு போன் கூட சொல்லாமல் இப்படி பேசுறியே அப்படிங்குவாங்க. அதுக்கு அவங்களும் அவரே ஒரு பரதேசி, அவருக்கு எந்த மடத்தில் வேணால் சாப்பாடு கிடைக்கும் போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூம்குள்ளே போயிடுவாங்க. அவங்க அப்பாவும் குடும்பத்தை உதறி தள்ளுறக்கு கோழத்தனம் போதும், ஆனால் இந்த துறவரத்தை உதறி தள்ளுறக்கு துணிச்சல் வேணும், அந்த துணிச்சல் என்கிட்ட இல்லையேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் போகிறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அழுகையும் கோபமும் வரும். வேகமாக கவிதாவோட ரூம்குள்ளே போய் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கிற அவங்க கிட்ட இப்படி வீட்டுக்கு வந்த மனுஷனை ஒரு வேளை சாப்பிட விடாமல் கூட துரத்திட்டியே, உனக்கு தான் குடும்பம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் ஆனால் எங்களுக்கும் அப்படிதானா உணர்ச்சியே இல்லாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதை கேட்டுட்டு இவங்க அப்படியே சோகமாக சிரிச்சுட்டு ஆமாம் உணர்ச்சியே இல்லாத ஜென்மந்தான், எனக்கு உணர்ச்சி இருந்திருந்தா தான் நான் யாரையாவது இழுத்துட்டு ஓடிருப்பேனேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடும். தன்னோட கூடையிலிருந்து ராஜினாமா கடிதத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக இந்த ராஜினாமா கடிதத்தை நான் கிழிச்சு போடுறேம்மா, எனக்கு வயசானமும் 30 தான் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே நான் 60 வயசோட பாரத்தை சுமந்துட்டேன், இனியும் நான் சுமக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு எரிஞ்சிடுவாங்க. திலக்கு பார்க்கறக்காக அவங்க போயிருப்பாங்க, கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னா திலக்கு என்னாச்சு கவிதா நீ ஏன் அழற அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கள் அப்பாவை நினச்சி சந்தோஷப்பட்டது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போகும்னு நான் நினைக்கவே இல்லை, அவர் எங்களை ஏமாத்திட்டாரு, நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த 5 டைரியும் எழுதி முடிச்சிட்டேன், இனியும் எத்தனை டைரி நீங்கள் கொடுக்கணும் அதை நான் எப்படி எழுதி முடிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தமாக சொல்லிட்டே சிரிப்பாங்க. வேலைக்கு போறதுக்கு லிஃப்ட்டுக்காக கவிதா காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்டில் இருந்து அவங்களோட மேனேஜரும் சந்திராவும் இறங்கி வருவாங்க. இதை பார்த்த உடனே கவிதா அப்படியே நிற்பாங்க. உடனே சந்திராவும் இவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்தல, இவர் தான் என்னோட நியூ சாப்டர் நியூ பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவங்க உங்கள் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறாங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட கவிதாவை காமிச்சு கேட்கும்போது ஆமாம் எனக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க ஆனால் நான் அதிகமாக பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கவிதாவும் சந்திராவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு பாத் டப்பில் சந்திரா குளிச்சுட்டே கவிதா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. எப்படி உனக்கு அவரை தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இவங்களும் என்னை தேடி வந்தாரு லவ் லெட்டர் கொடுத்தாரு, லெட்டர்லாம் எழுதி யாரு வேஸ்ட் பண்றது, எனக்கு உங்களை லவ் பண்ண விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. கவிதாவும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு ஆளை மாற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது கவிதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க. இங்கே கவிதாவோட வீட்டுக்கு திலக் அவரோட பைக்கில் வந்திருப்பாரு. கவிதாவும் வெளியே வந்து வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவாங்க. கவிதா ஒரு ஆணோட வர்றதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்குவாங்க. வா போன் பேசிக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் அவங்களுக்கு தோணின மாதிரி பேசிட்டே பார்ப்பாங்க. அப்ப கவிதாவும் அவங்க அண்ணிக்கிட்ட அவருக்கு டிஃபன் காப்பி எல்லாம் பக்கத்துல இருக்க கடையில இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுத்து அனுப்பிடுவாரு. வெளியே போலாமா அப்படின்னு அவர் கேட்பாரு. அதுக்கு கவிதாவும் இல்ல ஆபீஸ் பார்ட்டி ஒன்று இருக்கு கண்டிப்பா நான் போய் ஆகணும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் கிளம்பி போயிடுவாரு. அவர் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்தது அவருக்கு தெரியும். சரி திருப்பி எடுத்துக்கலான்னு வந்து பார்க்கும்போது கவிதா அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க பார்ட்டி கிளம்பி போயிருப்பாங்க. பாரதியோ அந்த கண்ணாடியை எடுத்து வச்சிருப்பாங்க. தன்னோட அக்கா ஒருத்தரை காதலிக்கிறாருனோ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. தன்னோட கண்ணாடியை எடுத்துட்டு போறதுக்காக கவிதாவோட வீட்டுக்கு வந்தவர்கிட்ட பாரதி தான் அந்த கண்ணாடியை கொடுப்பாங்க. அந்த டைம்ல கவிதாவை தேடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய குருட்டு தம்பியையும் அண்ணன் பையனையும் பார்த்துருவாங்க.
நீங்க அந்த பசங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீங்க எப்ப என்ன பாத்தீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் திலக்குக்கு இவங்க தான் அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்களும் திருநவங்களும்னு தெரியும். கவிதாவோட குடும்பத்தை பாத்துக்கிறான்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவளோட நிழல இத்தனை பேரா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. அதுக்கு பாரதியும், வாழ்க்கை முழுக்கவுமே அவளோட நிழல வாழ வேண்டியவதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுதுதான் அவங்க விதவை அப்படிங்கறத அவர் பாப்பாரு. பாத்துட்டு கிளம்பி போயிடுவாரு. இங்க அந்த மேனேஜர் சந்திராவுக்கு பர்த்டேக்காக கடைக்கு போயிருப்பாரு. அப்ப அங்க போய் அவர் பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பூங்கொத்து இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த பூங்கொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அது அவங்க பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பில் போட்டுட்டு இருக்கிறது சந்திராவுடைய அம்மாவாதான் இருப்பாங்க. இந்த பூங்கொத்து உங்களுக்கு வேணுமா, என்னோட பேபியோட பர்த்டேக்காக நான் வாங்கிட்டு இருக்கேன் சாரி அப்படின்னு சொல்லும் போது அவரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க ஒரு புக்கை மறந்துட்டு போவாங்க. அப்ப பின்னாடியே எடுத்துட்டு போய் புக்கை கொடுத்துட்டு, ஓ உங்களுக்கு ஜெயகாந்தன் புக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா புக்ஸ் தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவரும் அவங்க ஒரு விதவையா இருக்கிறத நோட் பண்ணுவாரு. எல்லா ஜெயகாந்தன் புக்ஸும் படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்களும் எல்லாமே படிச்சுட்டு, ஆனா ஒரே ஒரு புக் தான் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்குவாங்க. அது என்ன புக் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அந்த புக்கை எடுத்துக்கிட்டு சந்திராவோட வீட்டுக்கே வந்துருவாங்க அந்த மேனேஜர். ஆனா அது சந்திராவோட வீடுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. இவங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த புக்கு நீங்க படிக்கலன்னு சொன்னீங்களே, என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கிட்ட இருக்கிற புக் ஷெல்ஃபை பார்த்தோன்னா, ஓ இவ்வளவு புக்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களும் புக்ஸ் தான் என்னோட வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உள்ள பேர் எழுதி கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இந்த புக்கை நீங்க திருப்பியே தர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இவங்களும், உங்களுக்கு எப்படி என்னோட வீடு தெரியுங்கும் போது அன்னைக்கு நீங்க லைப்ரரி புக் வச்சிருந்தீங்கல்ல அங்க இருந்துதான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதாவோட ரெண்டாவது தங்கச்சி தன்னோட புக்ஸ் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அக்காக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடி ஒரு கபோர்ட்குள்ள தேடும் பொழுதுதான் அங்க ஒரு டைரி இருக்கும். அதை எடுத்து திறந்து பார்க்கும்போது உள்ள இருந்து வாடி போன பூவும் திலக்குங்கிற பேர்ல இருக்கிற லெட்டரும் கீழே விழுகும். அதை பார்த்த உடனே அவங்க யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் மாடியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. மாடியில மிளகாவை காய வைக்கிறதுக்காக வந்த அவங்க அம்மாவும் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு லெட்டரை காமிப்பாங்க. என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இது லவ் லெட்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு வந்தது இல்லம்மா இது பாரதி அக்காக்கு வந்துச்சு அப்படிங்கவும் அவங்க அதை வாங்கிட்டு நீ போடின்னு சொல்லிட்டு படிச்சு பார்ப்பாங்க. பாரதி கிட்ட அவங்க அம்மா அண்ணி தங்கச்சி மூணு பேருமே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. குங்குமத்தையும் குடும்பத்தையும் எழுந்து நிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒண்ணுமே பேசாம அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. அப்பதான் வெளியே சத்தம் கேட்கும். அவங்க தங்கச்சியும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டு கவிதாக்கா வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அண்ணி, இதை அவகிட்ட சொல்ல வேண்டாம் மறைச்சிடலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லும் போது, பின்னாடி தெரிஞ்சதுன்னா அவ என்ன கொன்றுவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்காக இப்ப சொல்லி இவளுக்கு அடி விழணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கவிதா புடவை மாத்திட்டு வெளியே வரத பார்த்தோன்னா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிருவாங்க. பாரதியும் போக சொல்லலாம் அழாதன்னு சொல்லலாம்னு நினைக்கும் பொழுதுதான் கவிதா அதை பாத்துருவாங்க. வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாரதி திரும்பவே மாட்டாங்க. கவிதா அவங்கள திருப்புவாங்க. அப்ப அவங்களோட வெள்ளை பிளவுஸ்குள்ள இருந்துட்டு திலக் அப்படிங்கிற பேர் வெளியே தெரியும். நீ சொல்லணும்னாலும் உன்னோட பிளவுஸ் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுப்பாங்க. திலக் தான் தன்னோட தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காருங்கிறதையே அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா வெளியையும் சொல்ல முடியாது. இது எப்ப இருந்து நடக்குது அப்படிங்கறத மட்டும் கேட்பாங்க. அப்பதான் ஒரு நாள் திலக் வீட்டுக்கு வந்திருந்ததாகவும் இவங்க கிட்ட லவ் லெட்டரும் மல்லிகைப்பூவும் கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட கவிதாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்கள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வேகமா அவங்களோட ரூம்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அவங்களோட கபோர்ட்குள்ள இருந்து ஒரு புது புடவை எடுத்து கொடுத்து, இந்தா இந்த புடவையை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களும் அந்த புடவையை கட்டிக்குவாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ வந்து இவளுக்கு பொட்டு வச்சு விடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், இல்லடி ஊர் என்ன பேசும் இதெல்லாம் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊர் பேசல அப்படின்னா நீ என்ன வேலை வேணா செய்யலாம்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இல்லடி வேண்டாம் இதெல்லாம் தப்பு அப்படிங்குவாங்க. ஒன்னும் கிடையாதுமா, இவ்வளவு சின்ன பொண்ணை வீட்டுல இப்படி வச்சுட்டே இருக்கிறது மட்டும் நல்லதா, அவளுக்கா ஒரு வாழ்க்கை அமையும் போது நம்ம ஏன் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், முதல் தடவை நான் வச்ச குங்குமம் தான் சரியில்லாம போயிடுச்சு, இந்த தடவை நீ வே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பிரசாத் வீட்டுக்குள்ள வருவாரு. அப்படியே பாட்டு பாடிட்டு மாடிக்கு போவாரு. இதை கேட்ட கவிதாவும் அவரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப பார்த்தாலும் அசரீதி மாதிரி வந்து வந்து அது என்ன பாட்டு, இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பாடக்கூடாது, கண்ட நேரத்துல எதுக்கியா கத்திட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்பாங்க. ரோம் தீப்பிடிச்சு எரியும் பொழுது ஃபிடில் வாசிச்சாங்களா அந்த மாதிரி இருக்கு நீ பண்றது அப்படின்னு சொல்லவும், பிரசாத்ன்ட்டு என்னையா நானா அப்படின்னு கேட்டுட்டு, சரி உங்க தீ எப்ப அணையுதுன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் நான் பாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. கவிதா திலக்க பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது திலக்கால கவிதாவை பார்க்கவே முடியாது, என்ன ரொம்ப சங்கடப்படுத்தாத கவிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களும், நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செய்யறீங்க, வாழ்விழந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே கொடுக்குறீங்க, இதுல நான் உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. கவிதா தன்னோட மனபாரத்தை யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிரசாத் கிட்டேயே போய் பேசுவாங்க.
அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. அன்னைக்கு உங்க மேல ரொம்ப எரிஞ்சு விழுந்துட்டேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. நான் ஒருத்தரை காதலிச்சு ஏமாந்தவன் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரு அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பாரு. ஆமா, நான் காதலிச்சவருக்கு கல்யாணம் நடக்க போகுது வேறொரு பொண்ணோட அப்படின்னு சொல்லும்போது நீங்க சும்மாவா விட்டீங்க அப்படிங்குவாங்க. மாதவியா இருந்திருந்தா நான் கண்டிப்பா கண்ணகியா மாறி எரிச்சிருந்திருப்பேன், ஆனா அது என் தங்கச்சியே அப்படிங்குவாரு. உங்க தங்கச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, என் தங்கச்சி பாரதி தான் அப்படிங்கும்போது இவர் ரொம்ப வருத்தமா, எனக்கு ரெண்டு மேடையுமே கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்குவாரு. என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது நானும் உங்க தங்கச்சியை நேசிச்சேன், ஒன் சைட் காதல் தான் அப்படிங்குவாரு. அதுக்கு அவங்களும் இது தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பாவமா பார்ப்பாங்க. அப்ப கடைசியில நம்ம ரெண்டு பேருமே இளவு காத்த கிளிகள் ஐட்டமே அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் சந்திராவோட அம்மா பாத்ரூம்ல குளிச்சுட்டு கதவை திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது கதவு திறக்காது. அவங்களும் இழுத்து பார்ப்பாங்க, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு பார்ப்பாங்க, தன்னோட பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனா யாருமே வரமாட்டாங்க. அந்த டைம்ல அந்த மேனேஜர் அவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்து கதவை தள்ளி ஹெல்ப் பண்றதுக்காக வருவாரு. கதவை திறந்த வேகத்துல அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனா இவரும் அவரும் அவங்களை தூக்கி விடுற மாதிரி அப்படியே தொட்டு தூக்கி விடுவாங்க. அவங்களும் இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ரூம்குள்ள போயிருவாங்க. இவரும் அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டே நிப்பாரு. அடுத்த காட்சியில அந்த மேனேஜரும் குதிரை பந்தயத்துல என்னமோ எழுதிட்டு இருப்பாரு. பக்கத்திலேயே மூர்த்தியும் ஐயோ காசெல்லாம் போச்சே, இப்படி ஒரே இதுல இழந்துட்டேன் எல்லாத்தையும், அடுத்த இதுல கண்டிப்பா நான் மீட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு நகர்ந்து போக போற அந்த மேனேஜரை பிடிச்சு சார் கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவரும் காசு எடுத்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. இங்க மூர்த்தியும் பாரதியுடைய கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது கோபமா பேசிட்டு இருப்பாரு. இது என்ன புதுசா வீட்டிலேயே கிடக்க வேண்டிய விதவைக்கு கல்யாணம் பண்றீங்களோ, விதவா விவாகம் நடக்குதோ, அதுவும் ஒரு பொம்பளை பேர்ல பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்களா? ஏன் என் பேர்ல அடிச்சா என்ன, வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான் தானே, பெங்களூருக்கு குதிரை பந்தயத்துக்கு போயிருந்தேன், அந்த கேப்ல இந்த சீர்திருத்தவாதிகள்லாம் இந்த முடிவு எடுத்துட்டீங்களோ, நான் வர்ற வரைக்கும் கூட காத்திருக்க முடியாதா அப்படின்னு கோபமா கேட்டுட்டு சரி முன்னாடி வரவேற்புல தான் பேர் போடல, இப்படிக்குன்னு போட்டிருக்கிற இடத்துலயாவது என்னோட பேர் போட்டிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மனைவியும் ஆமா இதைத்தான் நானும் சொன்னேன் அப்படிங்குவாரு. அங்க வந்த கவிதாவும் உன்னோட பேரை போடுறதுக்கு இது என்ன சாராய கடை திறப்பு விழாவா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும் ஓ சம்பாதிக்கிறோங்கிற திமிரா அப்படிங்குவாங்க. இல்ல ஒரு ஆம்பளணி சம்பாதிக்காம வீட்டுல கிடக்குறேங்கிற கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிருவாங்க. அடுத்ததுலயே பாரதி திலக்கோட வெட்டிங் ரிசப்ஷனும் நடக்கும். அதுல நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய விகட கச்சேரி தான் நடந்துட்டு இருக்கும். கவிதாவும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் வரவேத்து எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணிட்டு இருப்பாங்க. திலக்கும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம பாரதி பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சீனிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட் புதுசா கல்யாணமானவங்களுக்காக தன்னோட அறைய கொடுத்துட்டு கவிதா வெளியே படுத்துட்டு இருப்பாங்க. உள்ள இருந்து கேக்குற சத்தத்தால அவங்களால தூங்கவே முடியாது. முதல்ல சிரிச்சுக்குவாங்க, ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற விரக்தியில பேசாம கண்ண மூடி படுத்துக்குவாங்க. அடுத்த நாள் பாரதி திலக்குக்கு காஃபி ஆத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கவிதாவோட அம்மாவும் அங்க வந்து பாரதி இன்னும் ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு போங்கன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் அந்த கவிதாவும் எதுக்குமா அவர் இங்கிருந்து கஷ்டப்படணும், அரண்மனை மாதிரி வீடு தாம்பரத்துல இருக்கு, அவங்க இங்கிருந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திலக் தனியா கவிதா கிட்ட வந்துட்டு இன்னும் உனக்கு என் மேல கோவம்தான் இல்ல கவிதா, அதனாலதானே இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்க அப்படிங்கும் போது இது உத்தரவு இல்ல திலக், என்னோட வேண்டுகோள் கட்டில் சத்தம் என் காதல கேட்காத தூரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் போயிருங்க, நானும் ஒரு பொண்ணுதான் துறவி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. மேனேஜரை பாக்குறதுக்காக சந்திரா போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மேனேஜரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு போன் வரும். போன்ல சந்திராவோட அம்மா தான் பேசுவாங்க. ஆனா மேனேஜர் எஸ் 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 மட்டும் பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்டு அவங்களும் என்ன எஸ் எஸ் சொல்றீங்க, பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவரும் ஆமா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டோன்னு சந்திரா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். நேரா வீட்டுக்கு போய் புக் ஷெல்ஃப்ல இருந்து அந்த புக்கை தேடி எடுத்து உள்ள பாப்பாங்க. இனிய நினைவுகள் இன்று தொடக்கம்னு எழுதி சந்திரசேகர்னு கையெழுத்து போட்டிருக்கிறத பாப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். இந்த பக்கம் கவிதா கதவை தர கதவை தரங்குவாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி பாரதியும் இல்ல நான் திறக்க மாட்டேன் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரடி அந்த வெக்கத்தை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா பிரெக்னெண்டா இருப்பாங்க பாரதி. பாரதிக்கு அழகா வழகாப்பும் நடத்துவாங்க. இங்க மூர்த்தி கவிதாவோட ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. கவிதா லீவ் போட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முதலாளியை பார்த்து பேசுறதுக்காக பியூன் கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள போயிருவாரு. முதலாளிக்கு இவர் யாருன்னே தெரியாது. நீங்க யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் கவிதாவோட அம்மாக்கு எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே அம்மா தான் சார், டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா காசு இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்க கவிதாவோட பிரதரா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷியரை வர சொல்லுவாரு. ஒரு 300 ரூபாவை வாங்கிட்டு அங்கிருந்து போவாரு.
வீட்டுல கவிதா தன்னோட பெட்டிப்படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்குவாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. நான் எங்க கொஞ்சம் கர்வத்தோட இருக்கணும்னு நினைச்சனோ அங்கேயும் உன்னோட பையன் வந்துட்டாமா, வந்து என்னோட முதலாளி கிட்ட 300 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிருக்கான், உனக்கு புத்துநோயானி, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கியா, என்னோட மான மரியாதையே போயிடுச்சு, இனிமேல் நான் எப்படி அங்க வேலை செய்ய முடியும், நான் இந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மூர்த்தியோட மனைவியும் இவ்வளவு பேசுறாங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணம் இல்லையா, எங்கேயாவது ஒரு வேலை தெடிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும் எங்க அப்பா என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கானா, வேலை எங்கடி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு கவிதாவும் ஏன்டா ஏதாவது வியாபாரம் பண்ணேன் அப்படிங்குவாங்க. வியாபாரத்துக்கு மூலதனத்துக்கு எங்க போறது அப்படிங்குவாங்க. ஏன் நான் இருக்கேனே, இதோ உன்னோட கடைசி தங்கச்சி, இவளுக்கு இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா கிடைக்கும், எங்களை வச்சு வியாபாரம் பண்ணடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே பேசுவாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா காதை பொத்திக்கிட்டுச்சே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட இருப்பாங்க. அதுக்கு கவிதாவும் உழைச்சு உழைச்சு உங்களுக்கு எல்லாம் போட்ட எனக்கும் ஓய்வு வேணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், எனக்குன்னு கல்யாணம் வேணும், எனக்குன்னு ஒரு தலைவன் வேணும், என்ன உட்கார வச்சு ஒரு வேளை சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கண்ணு தெரியாத தம்பியும் அந்த அண்ணனோட பையனும் வந்து, அக்கா நீ எங்கேயும் போகாதக்கா, நாங்க இருக்கோம்க்கா, நாங்க ஏதாவது வேலை செஞ்சு உன்னை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அத்த, எனக்கு ஸ்கூலும் வேண்டாம், இனிமேல் ஒண்ணுமே வேண்டாம், இந்த பாவியும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட முகத்திலேயே காரி துப்பிடுவான். தன்னோட அண்ணன் வாங்கின 300 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நேரா முதலாளியோட வீட்டுக்கே கவிதா போயிருவாங்க. இது எங்க அண்ணன் வாங்கின பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, இதுக்கு என்ன அவசரம், உங்க அம்மாவோட மருத்துவ செலவை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே, எங்க அண்ணா சொல்ற பொய்கள்ல இதுவும் ஒண்ணு, எங்க அம்மா நல்லாதான் இருக்காங்க, எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த பணத்தை நான் உடனே கொடுக்கலன்னா என்னால மறுபடியும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இங்க சந்திரா அந்த மேனேஜர் சந்திரசேகர் வேலை செய்யற ஆபீஸ்க்கு வந்து பாக்குறதுக்காக வருவாங்க. பியூனும் அவர் இன்னைக்கு வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது தன்னோட அம்மாவும் இன்னொருத்தரும் சிரிக்கிற சத்தம் கேட்கும். மெதுவா போய் கதவை திறந்து பார்ப்பாங்க, கதவு உள்ள பூட்டிருக்கும். ஜன்னல் வழியா போய் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுதுதான் தன்னோட அம்மாவும் மேனேஜரும் ஒரே கட்டில இருக்கிறத அவங்க பாத்துருவாங்க. அவங்களும் இவங்க பாக்குறத பாத்துருவாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அவங்க அம்மா சந்திரா கிட்ட பேசுறதுக்காக வந்து நிப்பாங்க. நீதானம்மா காதல பத்தி என்னென்னமோ இலக்கணங்கள்லாம் என்கிட்ட சொன்ன, தன்னோட அன்பு, உயிர், ஆஸ்தி, மூச்சு எல்லாமே எனக்குதான் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்னால நிராகரிக்க முடியல, எனக்கும் உணர்ச்சிகள் சாகலமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஃபட்டாஃபட் ஃபட்டாஃபட்னு பேசுற நம்ம சந்திராவும் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. இதை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே, அன்பு, மூச்சு, உயிர், ஆஸ்தி, இதை எல்லாமே நானும் கேட்டிருக்கேம்மா, அவர் வாயிலிருந்தே கேட்டிருக்கேன், அம்மாக்கும் மகளுக்கும் நடுவுல எத்தனையோ சண்டைகள் வரலாமா, ஆனா சக்களத்தி சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. சந்திராவும் அங்கிருந்து அப்படியே வெளியே போயிருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சூனியத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி நடந்து போயிட்டே இருக்கிறவங்க ஒரு கிணத்துல குதிக்கிறதுக்காக போய் நிப்பாங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்கிற கமலஹாசன் இதை பாத்துருவாரு. வேகமா ஓடி வந்து அவங்கள தடுப்பாங்க. அவர் தடுக்கறக்கு முயற்சி பண்ணுவாரு, முடியாது. உடனே ஓங்கி ஒரு அடி வச்சு அவங்களை அங்கிருந்து இழுத்துட்டு போயிருவாங்க. அங்க கவிதாவும் வருவாங்க. சந்திராவும் அவங்களை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகும்போது வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பாங்க. இதை பார்த்த உடனே சந்திராவுக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆயிரும். கவிதாவை கட்டிப்பிடிச்சிட்டு அழுவாங்க. கவிதாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேத்திட்டு இருப்பாங்க. கமலஹாசனும் கவிதாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கவிதா கமலஹாசன் கிட்ட, இனிமேல் சந்திராவும் என்னோட குடும்பத்துல ஒருத்தி, புது அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளை சாகாம காப்பாத்தின நீங்க அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தும் காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவரு ரொம்ப ஷாக் ஆகும்போது, அவ திருந்தி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறா, நீங்க அவங்களை ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கவிதாவும் சொல்லிடுவாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கவிதா பேரர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப பேரரா அங்க வர்றது மூர்த்தியா தான் இருப்பாரு. இதை பார்த்த உடனே கவிதாவுக்கு அதிர்ச்சி ஆயிடும். அவர் தலை குனிஞ்சிட்டே மெதுவா வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கவிதாவும், நீங்க வேலை செய்யறேன்னு சொல்லவே இல்லை அப்படிங்குவாங்க. முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன், சரி பரவாயில்ல நான் அண்ணன் காமிச்சுக்காத அப்படிங்கும் போது, இப்பதான் உன நான் அண்ணான்னு சொல்லணும்னு சொல்லி சந்தோஷமா எந்திரிச்சு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு ஓடிடுவாங்க. வேகமா வீட்டுக்கு போய் அங்க மாட்டிருக்கிற தன்னோட போட்டோவை எடுத்துட்டு அண்ணனோட போட்டோவை மாட்டுவாங்க. இதை பார்த்த அண்ணியும் ஏமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, அண்ணன் வேலைக்கு சேர்ந்தாச்சு, நான் ஏங்கி தவச்சிட்டு இருந்த அந்த நேரம் வந்துருச்சு, அண்ணனை நான் குடும்ப தலைவனா பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமா கேட்பாங்க. டிரெஸ்ஸிங் டேபிள் மேல இருந்த பவுடர் டப்பா பொட்டெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் வெளியே தூக்கி எறியுமா, இந்த அழகு சாதன பொருட்கள், அலங்கார உடைகள் எல்லாமே சுமைகள் தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அப்படின்னா உன்னோட உத்தியோகம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அங்க முதலாளி முன்னாடி உட்காந்து, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவரும், உங்க அண்ணன் வேலைக்கு சேர்ந்ததுக்கும் நீங்க ராஜினாமா பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்ல அப்படிங்கிற நிலைமை இருந்தாதான் என் அண்ணன் இதை தொடருவான், அதனால நான் இதை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட முதலாளியும், குடும்பத்துல உன்னோட பொறுப்பை எடுத்த உங்க அண்ணனுக்கு இந்த ஆபீஸ்லயும் உன்னோட வேலையவே கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை கேட்டோடனே எப்படி சார் அப்படிங்கும்போது, அன்னைக்கே நான் பேரரா உங்க அண்ணனை பார்த்தேன், நம்ம ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டோடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்னா என்னோட ராஜினாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவரும் கண்டிப்பா உங்களோட ராஜினாமாவையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நேரம் வரும்போது சொல்றேன் குட் லக்னு சொல்லி அனுப்பிடுவாரு. கோவில்ல கமலஹாசன் சாமி கும்பிட்டு இருப்பாரு. சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கம் திரும்பும் போது பார்த்தா அங்க நம்ம சந்திரா புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சுக்கிட்டு நின்று சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அதை பாக்குறதுக்கு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சந்திராவா இது அப்படின்னு பாப்பாரு. இங்க கவிதாவோட வீட்டுல அவங்களோட முதலாளி வந்து உட்காந்துட்டு கவிதாவை பொண்ணு கேட்டுட்டு இருப்பாங்க. உங்க பொண்ணை நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், அவங்களோட பொறுப்பு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வங்காளி தான், இருந்தாலும் தமிழ் நல்லா பேசுவேன், உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்பாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதலாளியும் முதல்ல கவிதாவோட அம்மாவோட சம்மதத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்களும் ஒரு தாய்க்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்த்தியும் ரொம்ப பொறுப்பான அண்ணனா நின்று, இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கவே முடியாது சார், எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கவிதா உள்ள வருவாங்க. இதை பார்த்தோன்னா ஓ வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கவிதாவும், நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டுதான் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பில்டிங்கோட மாடியில கவிதா கமலஹாசன் சந்திரா மூணு பேருமே நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கவிதா கமலஹாசன் கிட்ட, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லும்போது, என்னோட விருப்பம் இன்னொருத்தவங்களோட சம்மதத்தை பொறுத்துதான் இருக்கு, நீங்க அந்த முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா நானும் சந்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கவிதா, இல்ல நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிருக்கேன், நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க அவங்க அண்ணன் மூர்த்தியும் வந்து உட்காருவாரு. அப்ப கமலஹாசன், அப்படி பார்த்தா நான் கூட தான் காதலிச்சிருக்கேன், உங்க தங்கச்சியதான் சொல்றேன், அப்ப என்னோடது மட்டும் பொய்யா, அப்ப நானும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு மூர்த்தியும், காதலிச்சவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தா எத்தனை பெண்கள் கண்ணிகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இது ஒன்றும் பிளாக்மெயில் இல்ல, நீங்க ஓகே சொல்லனா இந்த மாடியிலிருந்து நான் குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கவிதாவும் என்ன பண்றதுனே தெரியாம வெக்கப்பட்டுக்கிட்டு சம்மதம் சொல்லிடுவாங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கும், மண்டபத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ கவிதாவோட அண்ணி மூர்த்தி கிட்ட போயிட்டு, நம்ம வீட்டு வெள்ளி குத்து விளக்க நீங்க அடமான வச்சிங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும், ஆமா இப்ப என்ன அதை நான் மீட்டு எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்பாரு. அதுல முதல் முதல்ல கவிதா விளக்கு ஏத்துட்டுங்க, போய் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும், இதோ நான் இப்பவே போறேன்னு சொல்லிட்டு போய் அடகு வச்சதை மீட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த மேனேஜர் வண்டியில வர்றத பாப்பாரு. அதை பார்த்தோன்னே, சார் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அவரும், ஓ தாராளமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படிங்குவாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது, அங்கே போய் ஒரு ரகலை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணத்துல ரகலையா அப்படின்னு கேட்பாரு. உனக்கு 10 ரூபீஸ் இல்லை நான் 20 ரூபீஸ் கூட தரேன், நீ எனக்காக பண்ணு அப்படிங்குவாரு. எந்த கல்யாணம் சார் அப்படிங்கும்போது, ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சார் அது என்னோட தங்கச்சியோட கல்யாணம் சார் அப்படிங்கும்போது உடனே சொல்லுவாங்க, திலக்க காதலிச்சுட்டு தன்னோட தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாளா, அவங்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல, என்னை அவமானப்படுத்தவளுக்கு அதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே மூர்த்தியும், ஐயோ சார் வேணா சார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சார் அவளுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிராதீங்க அப்படின்னு வண்டியிலேயே கெஞ்சிட்டே வருவாரு. ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, அவர் வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா போயிருவாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே கேட் வரும், அங்க போய் நிறுத்தணும்னு பின்னாடியே ஓடி வந்த மூர்த்தியும் அவர்கிட்ட, சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படிங்குவாரு. அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும், இதுக்கு நடுவுல நடந்த சண்டையில அந்த மேனேஜர் மூர்த்திய அந்த குத்து விளக்காலேயே குத்தி கொலை பண்ணிடுவாரு. இங்க மண்டபத்துல கவிதாக்கு ஃபுல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு திருஷ்டி போட்டெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருப்பாங்க. கவிதாவும் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள மணமேடைக்கு கூட்டிட்டு வரதுக்காக வரும்போது அவங்க கழுத்துல மாலை போடலான்னு போவாங்க. திருமண கவிதா கண்ணில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பட்டுருவாரு. அவங்க கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் நடந்ததெல்லாம் சொல்லுவாரு. நேரா வந்தவங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த முதலாளி கிட்ட போய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவரும் வருவாரு. அப்பதான் அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவரும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. மணமேடைக்கு கமலஹாசன் சந்திரா ஜோடி வந்து உட்காந்துருவாங்க. கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. மணமேட பக்கத்துல போன உடனேயே தான் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து தன்னோட ரெண்டாவது தங்கச்சியோட கழுத்துல போட்டு உட்கார வைப்பாங்க. அவங்களும் போய் அமைதியா உட்காந்துப்பாங்க. மாப்பிள்ளைகிட்டையும் தன்னோட தங்கச்சிக்கிட்டையும் மட்டும் நடந்த விஷயங்களையும் என்ன நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில கேட்கும் போது எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளர கல்யாணமும் நடந்துரும். கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து கவிதா போயிருவாங்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கவிதாவோட போட்டோ மாட்டியிருக்கும். மறுபடியும் அதே அலங்காரத்தோட கூட எடுத்துக்கிட்டு அம்மா தர டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. அவங்க அம்மாவும் வருத்தத்தோடவே அவங்கள அனுப்பி வைப்பாங்க. இந்த பக்கம் பாரதி தைச்சிட்டு இருந்த அதே மெஷின்ல கவிதாவோட அண்ணி வெள்ளப்படவை கட்டிட்டு உட்காந்து தைச்சிட்டு இருப்பாங்க. அவள் ஒரு தொடர்கதையாகவே இந்த குடும்பத்துக்காகவே வாழ்க்கை முடிவு பண்ணிட்டான்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.